கிறிஸ்து இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிமார்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அற்புதரும் ஆச்சரியமான தேவனுடைய பெயரால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். பிறக்க போகிற புதிய வருஷத்தில் நீங்கள் புதிய வீட்டை, புதிய திருமண வாழ்க்கையை, புதிய ஊழியத்தை, புதிய நிலத்தை, புதிய தொழிலை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய குடும்ப உறவுகளை, புதிய முன்னேற்றத்தை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் நீங்கள் புதியவைகளை எதிர்பார்ப்பது நியாயம்தான். ஆனால் அதே நேரத்தில் பழையவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் முற்ற முடியுமாய் சாகடித்து விட வேண்டும். நமது வழிகளை மாற்ற வேண்டும். எல்லா மாம்சிகமான பொல்லாத காரியங்களுக்கு நாம் மனம் திரும்பி புதியவைகளை நமக்கு தரும் தேவனாகிய கர்த்தரை நாம் தேட வேண்டும். மத்தேயு 2:12 பாருங்க. இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க நட்சத்திரங்களை பார்த்து வந்த அந்த சாஸ்திரிகள் உலக இரட்சகர் இயேசுவை, வார்த்தை மாம்சமான உலக இரட்சகர் கர்த்தரை அவர்கள் முகமுகமாய் கண்டார்கள். அவரை ஆராதித்தார்கள். இந்த மாபெரும் நற்செய்தியை பல தேசங்களுக்கு சொல்ல அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, தேவன் அவர்களுக்கு தரிசனத்தில் தோன்றி, நீங்கள் கடந்து வந்த ஏரோதின் பாதையில் திரும்பி போக வேண்டாம் என்று அவர்களை எச்சரிக்கை செய்தார். உடனே அவர்கள் வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு சென்றார்களாம். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது? இந்த வருஷத்தின் கடைசி நாளில் இருக்கிற நீங்கள் கடந்து வந்த பொல்லாத வழிகள், பாவ வழிகள், மாம்சீக வழிகள், மனிதனை நம்பிய வழிகள், அவநம்பிக்கை வழிகள், பொய்யின் வழிகள், கேடான வழிகள், பாதாள வழிகள், விக்கிராராதன் வழிகள் எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு சத்தியத்தின் வழியில், இயேசுவின் வழியில், பரிசுத்தாவியின் வழியில், சமாதானத்தின் வழியில், விசுவாசத்தின் வழியில், வேத சத்தியம் உங்களுக்கு கற்றுத்தரும் ஜெயத்தின் வழியில், பரலோகத்தின் வழியில் நடக்கும்படி ஆண்டவர் தாமே உங்களை மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிறக்க போகிற புதிய வருஷம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் புதிதாக உங்களுக்கு கொடுத்து இதுவரைக்கும் கண்டிராத மேலானவைகளை நீங்கள் காண நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். முழுவதுமாக தேவனுடைய சமூகத்தை தேடி ஒப்பு கொடுங்கள். புதிய பாதையில், கிறிஸ்துவின் பாதையில் நடக்க அர்ப்பணியுங்கள். மகிமையானவைகளை காண்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் நேசப்பிதாவே, இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பாவமான வழிகளை விட்டு பரிசுத்தமான வழியில், சமாதானத்தின் வழியில், மீட்பின் வழியில், ஆசீர்வாதத்தின் வழியில், ஜெயத்தின் வழியில், வெற்றியின் வழியில், சத்தியத்தின் வழியில், நித்தியத்தின் வழியில், இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கவே, எங்கள் வழிகளை மாற்றவே உம்முடைய குமாரன் கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் அனுப்பி வைத்தீர். இதோ முற்று முடியுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறவர்களாக ஆவியானவர் மாற்றுவீராக. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.